தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மனிதநேய மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர் புதுமடம் அலீம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் புதுமடம் அலீம், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, நலமா இருக்கும். அசாம் மாநிலத்தில் தராங் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதாவது ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுகிறோம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட ஒரு சம்பவத்தில் வந்து 3 பேர் உயிரிழப்பு நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தின் காட்சியில் ரொம்ப முக்கியமானது, துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒரு நபர் மீது காவல்துறையினர் கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு புகைப்பட கலைஞர், அரசு புகைப்பட கலைஞர் ஏறி மிதிகிறார். அந்த காட்சியெல்லாம் வந்து பார்ப்பவர்களுக்கு உண்மையாகவே ரொம்ப சங்கடமான ஒரு நிலையை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் உண்மையிலே ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற வேண்டிய நிலையில் அரசாங்கம் இருப்பதாகவும், அதற்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்தோம், அங்கேருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு முன்னறிவிப்பெல்லாம் கொடுத்தோன்றாங்க. அதே போல் அந்த தோல்பூர்ன்ற பகுதியில் ஏற்கனவே ஒரு பகுதியை நாங்கள் அகற்றிவிட்டோம், இன்னொரு பகுதியை அகற்ற வேண்டிய இடத்துல கல்வீச்சு தாக்குதல் போலீஸார் மீது நடத்துகிறாங்க. அதாவது போலீஸார் முடிந்தளவுக்கு முதலில் வந்து துப்பாக்கி சூடெல்லாம் நடத்துவதற்கான முயற்சியிலே இல்லைன்றாரு அசாம் முதலமைச்சர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் மூவ் பண்ணோம் ஒவ்வொரு விஷயத்தையும். இது மட்டும் இல்லாமல் அவங்க வைக்கிற அலிகேஷன் என்னென்னா, அசாம் பாஜக அரசு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இதில் வந்து முழு வேலையை செஞ்சாங்க. அவங்க தான் அங்கே போய் ஸ்க்ரூட்டனிங் பண்ணது, அங்கேருந்து மக்களை வந்து தூண்டிவிட்டு இந்த மிகப்பெரிய கலவரமாக மாற்றந்தே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறார் அவர், அசாம் முதல்வர். பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற அஸ்ஸாமில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அஸ்ஸாம் முதல்வர், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரும் அவர் தான், ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா, கொடுக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும். நீங்கள் அந்த காணொலி காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இன்றைக்கி பார்த்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவல்துறையினர் வந்து அந்த நீங்கள் சொல்கின்ற அந்த அடக்குமுறையாளர்கள் அல்லது வந்து கலவரக்காரர்கள் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற பார்வையில் நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் வந்து ஓடி வர்றாங்க. ஓடி வரும்பொழுது அவர் கையில் பெரிய ஆயுதங்கள் எல்லாம் கிடையாது. அந்த வருகின்ற அந்த முதியவர் ஒரு கையில் ஒரு கம்பு வச்சுருக்கிறார். பொதுவாக கிராமங்களில் ஒரு கம்பு குச்சி வச்சுருப்பாங்க. ஓடி வருகிற நபரை வந்து காவல்துறை வந்து சுடுறாங்க, நெஞ்சுக்கு நேராக சுடுறாங்க. ஸோ பொதுவாக காவல்துறை வந்து சுடுவது என்பது காலில் சுடுவாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நெஞ்சுக்கு நேராக சுடப்பட்ட அந்த முதியவர் சுருண்டு விழுகிறார். சுருண்டு விழுந்த அந்த மனிதரை சுற்றி காவல்துறை ஒரு கொடூரமான முறையில் சுற்றி நின்று தாக்குதல் பண்ணுறாங்க. ஒரு எதிரியாக இருந்தாலும் ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்தால் காப்பாற்றுவது என்பது தான் நம்முடைய மனித மாண்பு, அது நம்முடைய இந்திய பண்பும் கூட. ஆனால் காவல்துறையினால் சுடப்பட்ட அந்த மனிதர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், சுற்றி நின்று தாக்குறாங்க. அதை விட உச்சக்கட்டமான கொடுமை தான் அந்த காவல்துறையை சார்ந்த அந்த ஃபோட்டோகிராஃபர், அவர் வந்து ஒரு அரசு அந்த மாவட்ட அதாவது தராங் மாவட்டத்துடைய அந்த அரசு ஃபோட்டோகிராஃபர் வந்து காவல்துறையோடு சேர்ந்து அந்த ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருந்தவர் ஏறி போய் நெஞ்சில் குதிக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு கொடூரம், ஒரு ஒரு கொடூரத்தின் வெளிப்பாடு. எதிரியாக இருந்தாலும் கூட வந்து நம்ம எப்படி நடத்துவோம் இந்த தேசத்தில்? ஒரு முதியவரை உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒருவரை போய் நெஞ்சில் ஏறி குதிக்கிறாங்க, இது ஒரு பக்கம். இது வந்து நமக்கு வந்து எதை நோக்கி எதை கம்பேர் பண்ண வைக்கிதுன்னா, நமக்கு சமீபத்தில் அமெரிக்காவில் அந்த ஜான் ஃப்ளாய்டு வந்து அந்த கருப்பரின ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை போலீஸ் அதிகாரி வந்து கழுத்தில் வந்து மிதிச்சுக்கிட்டே இருப்பார். நிறவெறியிட அதாவது எனக்கு மூச்சு முட்ட முடியலை அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து உலகத்தை அப்படி பிரட்டி போடுச்சு இல்லையா, தலைகளாக பிரட்டி போடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு ஈடாகன ஒரு நிகழ்ச்சி தான் இல்லை. இதில் நீங்கள் குறிப்பாக ஆளும் பாஜக அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த சம்பவம் நடைபெற்றது நம்ம யாரையுமே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் தான் அது. அதற்கு முன்னாடி என்ன நடந்தது, அவ்வளோ கோவப்படும் விதத்தில் போலீஸார் மீது கற்கள் வீசப்பட்டதுன்றாங்க, அந்த ஃபோட்டோகிராஃபர் தாக்க வேண்டிய நிலைக்கு ஏன் தள்ளப்படுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நான் சொல்ல வரேன். அந்த தொல்பூர் பகுதியில் என்ன நடக்குது, 50 வருடங்களாக குடியிருந்த ஒரு 800 குடும்பம், 1970 முன்னாடி அந்த பகுதியில் அந்த தராங் மாவட்டத்தில் தோல்பூர் அந்தங்கிற அந்த வட்டாரத்தில் குடியிருந்த மக்கள், திடீரென்று 50 வருஷமாக குடியிருந்தவன், அதாவது இத்தனை அரசுகள் வந்து அவங்களை யாரும் ஒன்றும் சொல்லலை, இப்பொழுது நீங்கள் வந்து அது கோயிலுக்கு சொந்தமான நிலம் இல்லை வந்து அரசு புறம்போக்கு நிலம் காலி பண்ணுங்க அப்படின்னு அரசு சொல்லுது. நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு வந்து தகவல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு. ஜூன் மாதமே வந்து ஒரு பகுதி அகற்றப்படுறதுக்கான வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க. ஜூன் மாதம் அந்த அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா அந்த பகுதிக்கே போய் பேசுகிறார், சரி நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த பகுதி மக்கள் என்ன வேண்டுகோள் விடுக்கிறாங்க தன்னுடைய முதல்வர்கிட்ட, அதாவது முதல்வர் என்பவர் வந்து எல்லாருக்குமான முதல்வர் தான், அதில் மாற்று ஜனநாயகத்தில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மக்கள் என்ன வேண்டுகோள் விடுக்கிறாங்க, நாங்கள் 50 வருஷமாக குடியிருக்கிறோம், இந்த பகுதியில் தான் குடியிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுங்க, நாங்கள் குழந்தை குட்டியோடு நாங்கள் வந்து
உடனடியாக காலி பண்ணக்கூட முடியாத இடத்துக்கு 800 குடும்பம் என்பது 5000 பேர். நீங்கள் வந்து எனக்கு எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கால கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்கள் காலி செஞ்சிடறோம். ஆனால் நாங்கள் வந்து இது 50 வருஷமாக கிட்டத்தட்ட 2-3 தலைமுறைகளாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மக்கள் வேண்டுகோள் விடுக்கிறாங்க. ஒரு மக்களுக்கான முதல்வர் என்ன செய்வாங்க? பொதுவாக அந்த மக்களுக்கு ஒரு மாற்று இடத்தை கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து தமிழகத்தில் பார்த்துருக்கோம், சென்னையில் கூவம் நதிக்கோரம் கரையோரம் இருந்த மக்களுக்கு அரசு எப்படி வந்து ஒரு கட்டிடங்களை கட்டி கொடுத்து நீங்கள் காலி பண்ண வச்சாங்க? அதையே நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். அந்த மக்களை வந்து நீங்கள் வந்து ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்து இன்றைக்கி வந்து குடிசை மாற்று வாரியம்ங்கிற ஒரு அமைப்பே வந்து முத்தம் அறிஞர் கலைஞர் ஏற்படுத்தினார். அப்போ இது ஒரு மனிதாபிமான, ஒரு அரசு என்பது ஒரு மனிதாபிமானம் சார்ந்த விஷயமாக இருக்கணும். இல்லை நாங்கள் வந்து நீங்கள் காலி பண்ணணும், நாங்கள் அப்படிலாம் டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். ஒரு அரசு 2016 கூட அந்த அந்த முதல்வர் பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் இருந்தவர் தான். சரி, 2021 தான் அவர் பாஜகவில் சேர்றாரு. சேர்ந்த அந்த மறுநிலையமே தன்னுடைய கலரை மாற்றிக்கிட்டாரு. அங்கே யார் காலி பண்ணப்பட்டாங்க அதை நீங்கள் பார்க்கணும். இந்த தோல்பூர் பகுதியில் அதிகமாக இருந்தவர்கள் எல்லாம் எல்லாருமே வங்காள மொழி பேசுகின்ற இஸ்லாமியர்கள், பெரும்பான்மை மக்கள். அப்போ இவங்களுக்கு இந்த நெருக்கடியை கொடுத்து காலி பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா இது யாரையோ அவர் திருப்திப்படுத்தக்கூடிய செயல். பாஜக வந்து யாரை திருப்திப்படுத்தும்? ஆர்எஸ்எஸ்ஸை திருப்திப்படுத்தும். அதாவது இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக அங்கே வந்து சித்தாந்த ரீதியாக இருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு திருப்திப்படுத்தும். அந்த அஸ்ஸாம் இருக்கின்ற உயர்ஜாதி மக்களை திருப்திப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற பழங்குடி மக்களை ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து கொம்பு சீவி விட்டுருக்காங்க ஒரு 100 காலமாக, அவர்களை திருப்திப்படுத்தும். இல்லை அந்த இடம் ஆக்கிரமிப்புக்கான இடமா இல்லையா, ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்களா இல்லையான்றதானே செஞ்சுன்னா ஒரு 50 வருஷமாக இருக்கிறவங்க நம்ம சட்டமே என்ன, ஒரு 11 ஒருத்தர் இருந்தாவே காலி பண்ண வைக்க முடியாது. சரி, 50 வருஷமாக 800 குடும்பம் இருக்குன்னா இத்தனை காலம் இந்த அரசு என்ன செஞ்சது? இதற்கு முன்னாடி இருந்த அரசுகள் என்ன பண்ணின? 1970 இந்த குடும்பங்கள் இருக்குதா இல்லையா? சரி, அவர்கள் ஒரு விவசாய குடும்பம், விவசாயிகள், ஏழை பாளைகள், ஒன்றும் வசதி வாய்ப்பு உள்ளவங்களாம் கிடையாது. இந்த ஏழை மக்கள் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்கிறாங்களே, இவங்க எப்படி வந்தாங்கன்னு முதல்ல தெரிய வேணாமா? இந்த வரலாற்றை தெரிய வேணாமா? இந்த வரலாற்றை தெரியாமல் வந்து இந்த ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதற்காக அரசு வந்து துப்பாக்கி சூடு நடந்தது, அதில் வந்து தப்பு இல்லை, இது வந்து இந்த காவல்துறை தன்னுடைய கடமையை செய்துன்னு சொல்லிட்டு அஸ்ஸாம் முதல்வர் சொல்கிறாரு. இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டால் இதை நம்ம ஏற்றுக்கொள்வார். வரலாற்றை தெரிந்து கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அஸ்ஸாமுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல், இதனுடைய பின்புலத்தை நீங்கள் அறியாமல் இதை நீங்கள் வந்து ஒரு முடிவு கோர முடியாது. அதை நீங்கள் முதல்ல பேசுங்க. அதாவது அஸ்ஸாம் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அஸ்ஸாம் என்பது வந்து 1826 முன்னாடி அஸ்ஸாம் இந்தியாவோட சேர்ந்த பகுதியே கிடையாதுங்க. 1826 முன்பாக பங்களாதேஷ் இந்தியாவோட இருந்தது, பாகிஸ்தான் இந்தியாவோட இருந்தது. ஆனால் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 7 மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்தியாவோட கிடையாதுங்க. அது வந்து பர்மிய பேரரசோடு இருந்த பகுதி, பர்மாவோட சேர்ந்த பகுதி. அதாவது சொல்லப்போனால் இங்கே இருந்த பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது வெள்ளக்காரங்களுக்கும் பர்மாவில் இருக்கிற அரசுக்கும் நடந்த யுத்தத்தில் இந்த வெள்ளக்காரன் ஜெயித்ததுக்கப்புறம் கிடைத்த பகுதி தான் இந்த 7 மாநிலங்களும். அப்போ 7 மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூட இல்லை. அப்போ இப்படிப்பட்ட பகுதியில் எப்பொழுது வந்து இந்த பிரிட்டிஷாரோட இந்த பகுதி சேர்ந்துச்சோ அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து குடியேற்றங்கள் நடந்தன. சொல்லப்போனால் வந்து இந்த 7 மாநிலங்களும் எதுக்கு பக்கத்தில் இருக்குது? பங்களாதேசத்துக்கு பங்களாதேஷ் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த பங்களாதேஷிலேருந்து இந்த மக்களை இங்கே உள்ளே கொண்டு வந்து குடியமர்த்தியவர்கள் யார்? வெள்ளக்காரங்க. சரி, வேலை செய்வதற்காக கொண்டு வந்து உள்ளே விட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அஸ்ஸாமில் வந்து தேயிலை தோட்டம் இருக்குது. பிரம்மபுத்திரா ஓடுகின்ற இந்த நதிக்கரையோரம் பார்த்திங்க அப்படின்னா விவசாய பூமிகள் இருக்கின. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால எப்பொழுது பிரிட்டிஷ் பக்கம் இந்த பகுதி சேர்க்கப்பட்டதோ அப்பொழுதே பார்த்திங்கன்னா இந்த வங்காளதேசம், அதாவது மேற்கு வங்காளத்திலிருந்தும் கிழக்கு வங்காளத்திலிருந்தும் பீகாரிலிருந்தும் வேலைக்காக ஆட்களை வந்து வெள்ளக்காரன் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டான். இது அப்போவே இந்த பிரச்சனை இருக்குங்க, அப்போது இருந்த பிரச்சனை தான் இது. அது அந்த வரலாற்றோடு பொருத்தி பார்த்தா தான் இப்பயே வந்து இவர்கள் மேல் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் தான் உண்மை. ஆனால் இந்தியாவுக்கு இன்னைக்கு குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்கான சட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு. அந்த சூழ்நிலையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன வேலை பண்ணுதுன்னா, வேறு நாட்டை சேர்ந்தவர்களை இங்கே கொண்டு வந்து குடியமர்த்தும் வேலையே செய்கிறாங்க. அதுதான் இந்த தோல்பூரில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவரு விஸ்வாசர்மா சொல்றாரு. குடியுரிமை திருத்த சட்டத்துடைய வரலாறும் தெரியாம பேசுறவங்க தான் எல்லாருமே. இவங்களுக்கு நிகழ்கால குடியுரிமை திருத்த சட்டத்துடைய வரலாறு, NRC வரலாறு தெரியாம தான் இன்னைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கருத்து சொல்றாங்க. ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்குமே இந்த வரலாறு தெரியல, முழுமையா தெரியல. நான் உங்களை சொல்லல, முதல்ல இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும். அதாவது 1971 இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்ததுங்க. அந்த யுத்தம் எதற்காக நடந்தது? கிழக்கு வங்காளத்தில் இருந்தவர்கள் தனிநாடு கேட்டாங்க. சரி,
அந்த கிழக்கு வங்காளம் என்கிற பங்களாதேஷ் உருவாவதற்கு யார் காரணம்? இந்தியா. அப்பொழுது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி. நாம் தான் வந்து இராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் அங்கிருந்து ஏராளமான வங்காளத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில் வந்து குடியேறினாங்க. சரியா? இது வரலாறு. ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் குடியேறினாங்க ஒரு பக்கம். 71 காலங்களில் அதிகப்படியான பேர் வந்து குடியேறினாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் வந்து குடியேறினதாக சொல்கிறாங்க. இதை இந்தியா வரவேற்றது, அவர்களுக்கு குடியுரிமை வழங்கியது, இந்திய அரசாங்கம் விருந்தாளிகளாக அவர்களை வந்து ட்ரீட் பண்ணிச்சு. எங்கள் நம்ம நாட்டுக்கு ஒருத்தர் ட்ரீட் விருந்தாளியாக வந்துட்டான் அப்படின்னா உத்தரவாதம் கொடுத்துட்டோம்னா அது மீறணுமா? மீற முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட தேசத்திலே நம்ம இருக்கிறோம் இல்லை. அப்போ வந்துட்டாங்க. இந்த 71 அப்புறம் என்ன பிரச்சனை நடக்குது அங்கே? பொதுவாக அஸ்ஸாம் வந்து அஸ்ஸாமிலிருந்து தான் பிற மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. அஸ்ஸாமிலிருந்து தான் மேகாலயா பிரிக்கப்பட்டது, திரிபுரா பிரிக்கப்பட்டது. ஏனென்றால் அஸ்ஸாம் பெரிய மாநிலம். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்காங்கன்னா அந்த மொழி குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது போடோ மொழி பேசுபவர்கள் இருக்காங்க, பழங்குடி மக்கள் இருக்காங்க, அஸ்ஸாமியர்கள் இருக்காங்க. என்ன வந்து ஒரு சித்தாந்தம் பரப்பப்பட்டதுன்னா இந்த வந்த இந்த வங்காளம் பேசுகின்ற மக்களால் நம்மளுடைய வந்து தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், இந்த மக்கள் ரொம்ப வந்து நமக்கு வந்து உள்ளே வந்துட்டாங்க, இவர்கள் அந்நியர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அப்பொழுது பரப்பப்பட்டது. அப்போ கூட அது மதம் சார்ந்து பரப்பப்படலை, நல்லா புரிஞ்சுக்கிறணும். வங்காளம் மொழி பேசுகிறவர்கள் வந்து முஸ்லீம்கள்னு பேசப்படலை. அவங்கள பொறுத்தவரை நாங்கள் போடோ மொழி பேசுகிறோம், இல்லை அசாமி மொழி பேசுகிறோம், இவர்கள் வங்காள மொழி பேசுகிறவர்கள், அவர்கள் இந்துக்களோ முஸ்லீம்களோ, இவர்களால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இவங்களை வந்து வெளியேற்றணுங்கிற ஒரு பிரச்சனை அப்பொழுது ஏற்பட்டது. 1979 தான் அஸ்ஸாமில் இந்த மாணவர் புரட்சி ஏற்பட்டது. இந்த அஸ்ஸாம் கனி பரிஷத் என்கிற ஒரு கட்சியே உருவானது. இந்திய ஒன்றிய அரசுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்திரா காந்தி அவர்கள் இந்த பிரதமராக இருக்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்பொழுது இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் 84. ராஜீவ்காந்தி பிரதமரானதுக்கப்புறம் அந்த அஸ்ஸாம் கான்கர்ட் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் என்ன முடிவுக்கு வந்தாங்க? இவர்கள் என்ன சொல்கிறாங்க? இவர்கள் நிறைய பேர் வந்து வெளிநாட்டவர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் ஊடுருவி இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒப்பந்தம். ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா 1971 முன்னாடி 1971 மார்ச் 24 முன்னாடி வந்தவர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே அது வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இந்திரா காந்தி அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து அகதிகள் எல்லாம் குடியுரிமை பெற்றவர்கள், அந்த வாக்குறுதியை கொடுத்தோம். அதற்கு முன்னாடி வந்தவர்கள் யாரோ அவர்கள்லாம் இந்திய குடியுரிமை பிரஜை, அவர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் என்றத அதற்கு பின்னாடி வந்தவங்க தான் வந்து இவங்கள் ஊடுருவுக்காரர்கள்ங்கிற முடிவுக்கு அந்த ஒப்பந்தம் வந்துச்சு. ஆனால் என்னன்னா அந்த ஒப்பந்தத்தை பெரிய அளவில் அவங்க வந்து செயல்படுத்தலை. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் அரசு செயல்படுத்தலை. இது வந்து இந்த என்ஆர்சிங்கிறது அஸ்ஸாமிற்கு மட்டும் போடப்பட்ட ஒரு இதுதான். அதனால் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ஆர்சியை பற்றி பேசுகிறோம், என்பிஆரை பற்றி பேசுகிறோம், குடியுரிமை சட்டத்தை பற்றி இந்தியா முழுவதும் பேசுகிறோமே, இந்த என்ஆர்சி 1951 அஸ்ஸாமிற்கு மட்டும் போடப்பட்ட ஒரு சட்டம். அப்போவே சொல்லப்போனால் வந்து 51 வந்து இதற்கான ஒரு சட்டத்தை போட்டாங்க. இப்போ இது சரியான ஒரு முயற்சி எடுக்காதனால 2009 அபிஷேக் சர்மான்னு ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறார். அவரும் அஸ்ஸாமுக்காரர், ஆர்எஸ்எஸ்ஐ பின்புலத்தை கொண்டவர். என்ன போடுறாரு? 1985 போட்ட அந்த சட்டத்தை நீங்கள் யாரும் சரியாக முறைப்படுத்தலை, நிறைய ஊடுருவக்காரர்கள் இருக்கிறாங்க, இவங்களை வந்து கண்டுபிடிச்சி வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறார். சுப்ரீம் கோர்ட்டு அதை பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் 2013 கொடுக்குறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க? உண்மையில் என்ஆர்சி அங்கே அமுல்படுத்துங்க, அதை கண்டுபிடிங்க. ஏற்கனவே 71 முன்னாடி இருந்தவங்களாம் யாரோ அவங்களுக்கு குடியுரிமை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மற்றவங்க யாருங்கிறத பாருங்கள், அல்லது அப்படி உள்ளவங்களை கண்டறிந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியுமாங்கிறத பாருங்கள். 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த சூழ்நிலை மாறுதுங்க. என்ன மாறுது? அவர்கள் என்ன முடிவுக்கு வர்றாங்க? என்ஆர்சியை ரொம்ப தீவிரமாக அமுல்படுத்துகிறாங்க. அமுல்படுத்தி 2018 என்ஆர்சிக்கான அந்த 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 குடியுரிமை பதிவேடை வந்து இப்போ வந்து முறையாக வந்து என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. 40 லட்சம் பேருக்கு வந்து குடியுரிமை இல்லை அப்படிங்கிறத ஒரு கணக்கை சொல்கிறாங்க. ஆமாம், 40 லட்சம் பேருக்கு. என்ன கணக்கு? 71 முன்னாடி. அது என்ன 71 முன்னாடி? பங்களாதேஷ் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி வந்தவங்க, 71 முன்னாடி வந்தவங்க வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்குன்னா அப்படி அந்த கணக்கே இல்லை. ஒரு 40 லட்சம் பேருக்கு எந்த விதமான ரெக்கார்டு இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லும்பொழுது மறுபடியும் இல்லை, அவங்கள வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது 2019 ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணதில் 19 லட்சமாக குறைந்தது. 19 லட்சமாக குறைந்து இவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கிடையாது, இவர்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் பெருசாக இல்லை, இவர்கள்லாம் வந்து ஊடுருவக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு பதத்தை கொண்டு வராங்க. இதில் என்ன ஒரு சிக்கல்னா 19 லட்சம் பேர் முஸ்லீம்கள்னு கேட்டால் முஸ்லீம்கள் இல்லை, ஆமாம், 10 லட்சம் பேர் இந்துக்கள், 9 லட்சம் பேர் முஸ்லீம்கள். இதுதான் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ட்விஸ்ட். சரி,
அதாவது இந்த ஊடுருவுக்காரர்கள் எல்லாம் வந்து பங்களாதேஷில் இருந்த முஸ்லீம்கள் என்று பிரச்சாரம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அங்கே அடிபட்டு போச்சு. அப்பொழுது தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன சட்டம்? இந்திய குடியுரிமை திருத்த சட்டம். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 1955 இருக்குது. அப்பப்போ அந்த திருத்தங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மதத்தை புகுத்தியது வந்து இந்த 2019 தான். அதாவது என்ன எப்படி புகுத்துறாங்க, அவங்க நோக்கம் என்னென்னா ரொம்ப கிளியராக, இந்த 19 லட்சத்தில் இருக்கிற 10 லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுத்துருணுங்க, இந்த 9 லட்சம் பேரை வந்து டிடென்ஷன் கேம்பில் கொண்டு வரணும், தடுப்பு மையத்தில் வரணும். அப்போ என்ன வழி? ஒரே வழி தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான். இந்த மூணிலிருந்து வந்த சிறுபான்மை மக்கள் இந்தியாவில் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம், எக்ஸப்ட் முஸ்லீம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், 19 லட்சத்தில் 9 லட்சம் பேரை ரெஃப்யூஜ் கேம்புக்கு கொண்டு போகணுன்றதுக்காக பண்ணது. இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை. ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த முடிக்கிறது போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதாவது இந்த 3 நாடுகளிலும் இருந்து வந்த சிறுபான்மை மக்கள், அதாவது அங்கிருந்து வந்த அகதிகள், அதாவது சீக்கியராக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், பார்சிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். ஒன்லி ஒன் கண்டிஷன், அவர்கள் 11 வருடம் இந்தியாவில் இருந்திருக்க வேண்டும். சரி, சரியா? அதை கூட 6 வருடமாக குறைத்தார்கள். ரைட்டா? ஒன்று. அப்போ முஸ்லீம்கள் 9 லட்சம் பேருக்கு வாய்ப்பில்லை. இதில் என்ன ஒரு சூட்சமம்னா, இந்த 9 லட்சத்தோடு நிப்பாட்டாமல் இந்த NRC கணக்கை நாங்கள் இந்தியா முழுவதும் அதை நாங்கள் கொண்டு செல்வோம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொன்னார். இந்த தேசிய இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்துவோம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் நாங்கள் NRC எடுப்போம். எங்கள் 71க்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா எங்கே பிறந்தார், எங்கள் தாத்தா எங்கே பிறந்தாருன்னு எங்கே போய் தேடுறது? அப்போ இத்தகைய ஒரு யுக்தியை, இத்தகைய சூழ்ச்சியை இஸ்லாமுக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக அவங்க செய்கிறாங்கிறதுக்காகத்தான் இந்த CAA சட்டத்துக்கு எதிராக வந்து இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்துச்சுங்க. வெறும் அஸ்ஸாமுக்கு மட்டும் நடத்தினா வந்து இத்தகைய போராட்டம் வந்திருக்குமான்னு கிடையாது. ஏன்னா NRC என்பது அஸ்ஸாமுக்கு மட்டும் கொண்டு வந்து 1951 கொண்டு வந்தாங்க. அதை செய்யுங்கன்னு சொல்றதுல யாருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அஸ்ஸாம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 கோடி பேர் வந்து வங்காள முஸ்லீம்கள் இருக்காங்க. 34% பேர் அந்த வங்காள மொழி பேசுகின்ற முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறாங்க. அதில் இந்துக்களும் பெரும்பான்மை மக்கள் தான். அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வங்காள மொழி பேசும் முஸ்லீம்கள்ங்கிற பதத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் அவங்க வெறும் இனம் சார்ந்து, மொழி சார்ந்து தாங்க பிரச்சனை இருந்துச்சு. நான் போடோ இனம், அவன் அஸ்ஸாமி, இவன் வந்து வங்காள மொழி பேசுகிறவன், இவனை வெளியேற்று, இப்படி தான் இருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி என்ன கொண்டு வந்தான்னா, வங்காள மொழி பேசுகின்ற முஸ்லீம்களை மட்டும் வெளியேற்று, மதம் சார்ந்துன்னு வந்து மதம் சார்ந்து. எப்போ இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் மதத்தை உள்ள புகுத்துனாங்களோ அப்போ தான் பிரச்சனை. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த 2003 வந்து இந்த ஊடுருவக்காரர்கள் என்கிற ஒரு பதத்தை வந்து வாஜ்பாய் அரசு உள்ள புகுத்துனாங்க. 2019 டிசம்பர் 20 என்ன கொண்டு வந்துட்டாங்க, மதத்தை பயன்படுத்திட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்த 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 ஒன்றிய அரசு செஞ்சது இருந்த 3 நாடுகளுக்கு மட்டும் சொன்னாங்களே, பக்கத்தில் இருந்த இலங்கைக்கு நமக்கு சொல்லலை. அதாவது இந்த அரசு என்பதே வந்து, இந்த ஒன்றிய அரசு என்பதே இனத்துக்கும் மதத்துக்கும் விரோதமானதுங்கிறத இந்த சட்டம் மூலமாக உறுதி செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? முஸ்லீமுக்கு எதிராக செஞ்சாங்க, ரெண்டாவது தமிழர்களுக்கு எதிராகவும் செஞ்சாங்க. ஏன்னா இலங்கையிலிருந்து இங்கே வந்தவர்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காம எத்தனை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அகதிகள், தமிழ் அகதிகள் சகோதரர்கள் இன்றைக்கி சென்னையிலையும் மற்ற பகுதியில் இருக்கிறாங்க. அப்போ இரண்டுக்குமே கொடுக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் அவர்கள் இதை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ ஏன் இந்த ஆக்கிரமிப்புக்கு வர, கொரோனாவுக்கு முன்பாக NRC அமுல்படுத்துவதற்கு ஒரு ட்ரிபுனல் அமைச்சாங்க, ஒரு கோர்ட், தனி கோர்ட். அதாவது நீங்கள் உங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இல்லை, உங்களுடைய வந்து ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் கோர்ட்டுக்கு போக முடியாது. அதுக்கென்று ஒரு தடுப்பு மையம் அமைச்சாங்க, அதுக்கென்று ஒரு தனி கோர்ட் அமைச்சாங்க. அந்த தனி கோர்ட்டில் இருக்கிறவங்களே RSS சார்ந்தவர்கள்ங்கிற குற்றச்சாட்டு வேறு இருக்குது இன்றைக்கி இருக்குது. அந்த தனி கோர்ட்டில் இருக்கிறவங்களே RSS பின்புலம் கொண்ட நீதிபதிகள் இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்க. அப்போ இந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எல்லா வேலையும் நடக்கும் பொழுது தான் நமக்கு கொரோனாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்து வந்து வந்தது. உலகம் முழுவதும் நம்ம அந்த அச்சுறுத்தலை நோக்கி நம்ம வந்து நகர்ந்தோம். அதை எதிர்த்து போராட வேண்டிய காலகட்டம் இன்றைக்கி வந்து NRC அமுல்படுத்துவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கின்ற பாஜக அரசு, இன்றைக்கி இருக்கின்ற இந்த பாஜக முதல்வர் அங்குள்ளவர்களை, அதாவது இஸ்லாமிய இந்த வங்காள முஸ்லீமுக்கு எதிராக யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ, இப்போ இந்த வங்காள முஸ்லீம்கள் வந்து நிச்சயமாக பெரும்பாலும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க, யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக இந்த NRCக்கு வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் முன்னாடியே இவர்களை நசுக்க வேணும், அந்த மக்களை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியாக எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை விரட்டுற வேலையை பண்ணுறாங்க. இல்லை, ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியை நாங்கள் அகற்றிருக்கோம். இதில் எப்படி ஆட்டினாங்க, எப்படி ஆட்டினாங்க? ஏங்க, ஒரு பெரிய ஏரியா தோல்பூர் ஏரியாங்கிறது, தோல்பூர் ஏரியாங்கிறது ஒரு பெரிய வட்டாரம், பல கிராமங்களை சேர்ந்தது, கிட்டத்தட்ட 50 கிராமம் சொல்கிறாங்க அந்த ஒரு வட்டாரம். ஒவ்வொரு பகுதியாக போய் துப்பாக்கி முனையில் போலீஸ் ஊட்டி லத்தி சார்ஜ் செய்து மிரட்டி
எல்லாருமா போராடுவான், எல்லாருக்கும் பயம் உள்ளவன் இருப்பான், போராட்டம் வந்து ஒரு அழுது புலம்புறவன் இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விரட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கிராமத்தில் உள்ளவங்க தான் எதிர்க்கிறாங்க. ஒரு 50 குடும்பம் எதிர்த்தது. அதாவது 800 குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுறாங்க. வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அவர்கள் எல்லாம் பிரம்மபுத்திர ஆற்றங்கரையோரம் வந்து போய் குடிசை போட்டுட்ருக்கான். அதாவது எங்களுடைய அதாவது இந்த தகர டப்பாவையும் இந்த தகர சீட்டையும் இந்த ஜாமானை நான் எடுத்துகிட்டு போகிறத கூட அவகாசம் கொடுங்கன்னு கேட்டு கொடுக்கல, அடித்து நொறுக்கிறாங்க. அதையெல்லாம் அள்ளிக்கிட்டு அவன் போய் என்ன செய்யணும், பிரம்மபுத்திர ஆற்றங்கரை ஓரத்தில் போய் வந்து ஒரு ஒரு அவர் வாழ்வாதாரத்துக்காக அங்கே போய் என்ன செய்யறான், குடிசைப்பட்டு உட்காந்துருக்கான். சில குடும்பங்கள் 50 வருஷமாக இருக்க குடும்பங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஒரு 50 வருஷமாக அவர் குடியிருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் இருக்கிற பகுதி இப்போ வந்து இது புறம்போ கடன் சொல்கிறாங்க, நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கியிருப்பீங்க, அது உங்களுக்கே உண்மையிலே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பேல மாட்டீங்களா? எதிர்ப்பு தெரிவிப்போம். ஆனால் இந்த சிபாஜூர்ன்ற ஊருக்கு ஏற்கனவே போயிருக்கார் முதல்வர், நீங்களே சொல்கிறீங்க, அப்போவே அறிவிப்பு கொடுத்துருக்காருல்ல. மூணு மாதங்க, இந்த ஜூன் மாதம் 2 மாதங்களுக்கு முன்பாக அந்த முதல்வர் போய் அங்கே போய் வந்து ஆய்வு செய்யும் பொழுது அந்த மக்கள் வந்து என்ன கேட்குறாங்க, முதல்வர் இடம் கொடுங்கன்னு. எங்களுக்கு நீங்கள் பாருங்கள், நாங்கள் குடும்பத்தோடும் சின்ன குழந்தைகளோடும் வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வாழ்வாதாரமே இங்கே இல்லை, நாங்கள் விவசாய கூலிகளாக இங்கே வந்து நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த பகுதியில் எல்லாருமே விவசாயிகள், அந்த அது வந்து அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கிற மக்கள் எல்லாம் விவசாயிகள். அப்போ நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுங்க, நாங்கள் போயிடுறோம். ஒரு அரசு ஒரு 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 தாய் மனப்பான்மையோடு அப்படித்தானங்க அணுக முடியும். அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் வந்து ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை, 500 மனிதர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நாங்கள் வந்து உண்மையிலே வந்து இதை வந்து நாங்கள் வந்து ஒரு அரசுக்கு சொந்தமான இடத்துல குடிய புறம்போக்கு இடத்துல குடியிருக்கிறாங்க. அரசு என்ன செய்யும், ஒரு மாற்று இடம் கொடுக்குமா இல்லையா? ஒரு மாற்று இடம் கொடுத்து ஒரு ஒரு தாய் மனப்பான்மையோடு அவங்களை அணுகி நீங்கள் எல்லாம் காலி பண்ணுங்கள், இது அரசுக்கு சொந்தமானு சொல்லுமா இல்லையா? இப்படி ஒரு அராஜக போக்கை யார் செய்வாங்க? ஹிட்லர் போன்ற ஆட்சியாளராக தானே செய்வாங்க. ஒரு 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 பாசிச ஆட்சி உங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கல, உங்கள் மேல் காழ்ப்புணர்ச்சி, உங்களை மேலே வெறுப்பு இருந்தால் தானே செய்ய முடியும். எல்லாருக்கும் குடிமக்களுக்குமான ஒரு முதல்வர் அந்த மக்களை வந்து இல்லை நான் எந்த டைம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும், 3 பேர் கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த முதியவர் பேர் மொயினுல்ஹக், 70 முதியவர், மற்ற 2 பேர் பேரை கூட நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அந்த முதியவருக்கு 3 பேருக்கும் ஒரு முதல்வர் ஒரு குறைந்தபட்சம் நாங்கள் வந்து காவல்துறையால் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டுட்டாங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிறேன் கூட சொல்லலைங்க. காவல்துறை தன் கடமையை செய்ததுன்னு அந்த டோனில் ஒருத்தர் பேசுகிறாருன்னா இது எப்படியான ஒரு ஆட்சி? தன்னுடைய மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு நம்முடைய பிரஜைகள் அது அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அவன் ஒன்றும் வந்து கொலை பண்ணலை, இல்லை கொள்ளையடிக்கலை, அவன் வந்து அதை வந்து ஆயுதங்களை வைத்து தாக்குதல் நடத்தலை, அவன் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள், அந்த இடத்த வந்து போராடுற மக்கள், ஒரு போராட்டத்தை வந்து கண்டன குரல் எழுப்புகிற மக்களுக்கு துப்பாக்கி சூடு போட்டு இறந்த 3 பேருக்கு நிவாரணம் கொடுக்கணும் கூட இல்லைங்க, ஒரு இரங்கல். அந்த 3 பேருக்காக நான் வந்து அனுதாபத்தை தெரிவிக்கிறேன், அந்த குடும்பத்துக்கு அனுதாபத்தை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறத கூட அந்த வந்து அந்த அந்த விஸ்வாஸ் அரசு அந்த ஷர்மா சொல்லலையே. இது வந்து ஒரு ஹிட்லர் போக்குத்தானங்க. எப்படி வந்து ஜெர்மனில் வந்து நூரம்பர்க் சட்டத்தை போட்டுட்டு அந்த யூதர்கள் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு 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 தாக்குதலை கட்டமைத்தான ஹிட்லர், அதுக்கு இதுக்கு என்னங்க பெரிய வித்தியாசம்? தன்னுடைய குடிமக்கள் மேல் அத்துமீறி அவர்களை வந்து துப்பாக்கினால் நெஞ்சில் சுடுற ஒரு அரசு எப்படி ஒரு ஜனநாயக அரசா? இல்லை, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க பிஎஃப்ஐ மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு நீங்கள் சொன்னீங்க இதை சொல்லலைன்னா தான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்ன்றாங்க. ஆமாம், ஆனால் அவங்க உணவு கொடுக்க போனாங்க, உணவு கொடுக்க போன இடத்துல அவங்க தான் தூண்டிவிட்டு இது வந்து ஒரு கலவரமாக மாற்றிட்டாங்க. போலீஸார் மீது கல் வீசுறது வந்து அத்துமீறி நடத்தவும் தான், புகைப்படக்காரரும் நாங்கள் கைது செஞ்சுருக்கோம், அவரும் தவறு செஞ்சவர் தான். சிஎம்முடைய பேட்டிகளில் சில தகவல்களை நான் படித்தேன், அதில் அவர் சொல்லியிருக்காரு தாக்குதல் சம்பவம் அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ஆக்ரோஷமா போயிருக்காங்கன்னா எதிர்ப்புறம் எந்த அளவுக்கு தாக்குதல் நடந்துருக்கு? காணொலி காட்சியை பாத்தீங்க, முடிஞ்சா கூட காணொலி காட்சியை திருப்பி இல்ல, நீங்க அந்த முதியவர் கொம்பு எடுத்துட்டு வர அது மட்டும் தான் நீங்க சொல்றீங்க, இல்ல அந்த காணொலி வேற என்ன அங்க நடந்து? காணொலி காட்சியை பாருங்க, அந்த மக்கள் காலி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, தன்னுடைய இடத்த வந்து நாங்க காலி பண்ண சொல்ற போது எதிர்க்கிற அந்த குரல் வந்து இது வந்து இயல்பானது தானே. அதாவது அவன் ஆக்கிரமிப்புல இருக்கிறான், 50 வருஷமா இருக்கான், இன்னைக்கு ஆக்கிரமிப்பு செய்யல, இன்னைக்கு வந்து அவன் வீடு கட்டல, 50 வருஷமாக அந்த குடியிருந்த மனிதன் படிப்பறிவில்லாத ஒரு குடும்பம், ஒரு ஒரு சூழலில் அந்த குடும்பம் அந்த கிராமம் திடீர்னு வந்து உங்களை வந்து வலுக்கட்டாயமாக வந்து காலி பண்ண சொல்லும்போது எழுங்குற அந்த அச்சமும் எழுகிற கோபமும் இயல்பானது தானேங்க. இல்லாத மக்களை தூண்டி விட்டதே பிஎஃப்ஐ. முதல்ல பாருங்க, ஏங்க இது யாருக்கு எதுக்குங்க தூண்டி விடணும்? இப்போ நீங்கள் வந்து குடியிருக்கிறீங்க, உங்கள் இடத்த காலி பண்ண சொல்கிறாங்க, இது யாராவது வந்து தூண்டி விட்டா தான் நீங்கள் கோபமாக பேசுவீங்களா? தூண்டி விட்டால் தான் நீங்கள் போராட்டத்துக்கு வருவீங்களா? தூண்டி விட்டால் தான் குரலை உயர்த்துவீங்களா? அது மனித அந்த அந்த உணர்வுகள் தானேங்க, உணர்வுகள் எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்படிப்பட்ட ஒரு இயல்பில் துப்பு எங்க
லத்தி வச்சு கூட அடிக்கிட்டுங்க, அது மொத்தமாக கூட வந்து வழக்கட்டாமல் வந்து இழுத்து போட்டுட்டுங்க. துப்பாக்கியால் நெஞ்சுக்கு நேராக சுடுறதுக்கு அது என்னங்க நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறீங்க? நெஞ்சுக்கு நேராக ஒரு கம்பு ஒரு சின்ன குச்சி வச்சு ஓடிக்கிட்டு இருந்த வந்தவரை அவர் துப்பாக்கியாக கொண்டு வந்தார். நெஞ்சுக்கு நேராக நீங்கள் சுடுறீங்களே, நெஞ்சுக்கு நேராக சுட்டு கீழே சுருண்டு விழுந்தவரை போய் அடிக்கிறீங்களே, சுருண்டு விழுந்துட்டார்ல அவந்தால் உயிருக்கு போராடுறாருல, ஒரு மனிதாபிமான அரசு என்ன செய்யும்? அந்த அளத்துக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் தானே கொண்டுட்டு போகும், கைது தானே பண்ணும், சுற்றி வச்சு லத்தியால் வச்சு அடிக்கிறீங்களே, இன்னும் ஈவு இறக்கமற்ற ஒரு அரசு. அதையும் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஏறி நெஞ்சில் குதிக்கிறாரு, இதுக்கு என்னங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும்? இது என்ன ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு அரசு? நம்ம முதல்ல நம்முடைய பிரதமர் போய் ஐநா சபையில் பேசுகிறார், என்ன பேசுகிறாரு, நான் வந்து ஜனநாயக நாட்டிலேருந்து வர்றேன், ஒரு சகிப்புத்தன்மையுள்ள நாட்டின் பிரதிநிதியாக இங்கே வர்றேன்னு சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் இது நடக்குது, ஒரு சகிப்புத்தன்மையுள்ள நாடு செய்கிற வேலையாது? அவர்கள் ஆட்சி செய்கிற அஸ்ஸாமில் தாங்க இது நடந்துக்கிட்டு இருக்கு, இது ஒரு சகிப்புத்தன்மையுள்ள ஆட்சியா? அது யாராக இருக்கட்டும், ஒரு மனிதனை சக மனிதனை துப்பாக்கியால் நெஞ்சில் சுட்டு விழுந்தவனை ஏறி மிதிக்கிறீங்களே, ஏறி குதிக்கிறீங்களே, இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்? யார் தூண்டுதல், யாருனாலும் தூண்டுதல் பண்ணட்டுங்க, யாருனாலும் தூண்டுதல் பண்ணட்டும், இதுக்கு என்ன? அதை கைது பண்ணுங்க, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, அப்படி தூண்டி விட்டவங்களை கைது பண்ணுங்க, அது நிரூபிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. யார் கேட்க போறாங்க? இதுக்கு என்ன நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நீதி கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அங்கே பிரம்மபுத்திரா நதிக்கரையில் தங்குற மக்களுக்கு யார் பாதுகாப்பு, என்ன நடக்க போகிறது? அதாவது இந்த பாரதிய ஜனதா அரசு, இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மாவுடைய நோக்கம் என்னன்னா, அங்கே இருக்கின்ற வங்காள மொழி பேசுபவர்களை அந்த நாட்டை விட்டு அகற்றணுங்க. அங்கே வந்து 126 சட்டமன்ற தொகுதிகளில் 26 தொகுதிகளை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக இந்த வங்காள மொழி பேசுபவர்கள் இருக்காங்க. ஏறக்குறைய 34.5% வங்காள மொழி பேசுகின்றவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதாவது அது இஸ்லாமியர்களோ இந்துக்களோ 34.5% வங்காள மொழி பேசுகிறவர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு 126 இடங்களில் 35 இடங்களை வந்து வெற்றியை தீர்மானிக்கிறவர்கள் இவர்களாக தான் இருக்கிறாங்க. சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் 75% வங்காள மொழி பேசுபவர்களாக இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எரிச்சலை கொடுக்கிறது. காரணம், அதை மீறித்தான் அவங்க இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க, அதை மீறித்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஏகப்பட்ட ஒரு யுக்தி சூழ்ச்சியெல்லாம் பண்ணி தான், அதை பிரித்தாளும் பண்ணி எங்களுக்கு முஸ்லீம் கோட்டை வேணாம், வங்காள மொழி பேசுகிறவர்களோட்டே வேணான்னு சொல்லி கூட அந்த ஒரு போலரைசேஷன் பண்ணி தான் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க. இது அடுத்த தேர்தலில் வந்து நடக்காது. காரணம் என்னென்னா, இந்த போடோலண்டு பேசுகிறவர்கள் வந்து போன தடவை 2016 பாஜக பக்கம் இருந்தாங்க, இப்போ வந்து காங்கிரஸ் பக்கம் வந்துட்டாங்க. அஸ்ஸாம் கணிப்பரிஷத்து வந்து இன்னைக்கு 2021 வந்து பாஜக பக்கம் இருந்தாங்க, பெரிய அளவில் வெற்றி பெறலை. 20 இடத்துல 8 இடமும் 9 இடமும் வெற்றி பெற்றாங்க. ஏன்னா அவங்க பெரிய வெற்றி பெறாத அளவுக்கு பார்த்துக்கொண்டது பாஜக. இங்கே எப்படி அதிமுக அழிந்ததோ அதுபோல் அஸ்ஸாம் கணப்பரிஷத்து வந்து அங்கே அழிந்து போய் கொண்டிருக்கிறது. அவர்களுமே அடுத்து வந்து இங்கே காங்கிரஸ் பக்கம் வந்துருவாங்க. அப்போ போடா பழங்குடியினர் இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. 2021 தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. சரி, 2016 பாஜகவோடு இருந்தவங்க இல்லை, நான் கேட்குறது போடா பழங்குடியினரும் வங்காள மொழி பேசக்கூடிய முஸ்லீம்களும் இணக்கமாக இருக்காங்களா? அதாவது அதான் சொல்கிறேங்க, போடோ பழங்குடியினர் வந்து ஆரம்ப கட்டத்தில் வங்காள முஸ்லீம்களுக்கு எதிராக கூறுதிட்டப்பட்டவர்கள் தான். ஆமாம், அதை அவங்க உணர்ந்துட்டாங்க. இப்போ வந்து அவர்கள் வந்து காங்கிரஸ் பக்கம் இருக்கிறாங்க. சரி, வங்காளம் பேசு முஸ்லீம் பேசுகின்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியணியாக இருக்கிறாங்க. ஆனால் பாஜகவோடு போடோலண்டு ஆட்கள் இல்லை. சரி, அதாவது வங்காள முஸ்லீம்களோடு இவர்கள் ஒன்றாக இருக்கிறாங்கன்னு சொல்ல வரல, ஆனால் பாஜகவோடு இல்லை. சரி, காங்கிரஸோடு இருக்கிறாங்க. அஸ்ஸாம் கணப்பரிசத்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா 2 அஸ்ஸாமில் ஆட்சி அமைத்தவர்கள் அஸ்ஸாம் கணப்பரிசத், அந்த மாணவர் இயக்கம் தான். 85 நான் சொன்னேன்ல, இந்த அஸ்ஸாம் அக்கார்டு ஏற்படுத்தி ஒரு பெரிய புரட்சி பண்ணி அந்த தேசத்தை வந்து அந்த மாநிலத்தை ஆட்சி செய்தவர்கள், அவர்களை அழித்து தான் இன்றைக்கி பாஜக அங்கே வளர்ந்துருக்கு. அஸ்ஸாம் கணிப்பரிசத்தை வந்து நீர்மூலமாக்கி தான் இன்றைக்கி பாஜக வளர்ந்துருக்கு. எப்படி இந்த அதிமுகவை இன்றைக்கி தமிழகத்தில் வந்து கபலீகரம் செய்ததோ அதே மாதிரி அங்கே வந்து கபலீகரம் செய்து விட்டது. இன்றைக்கி உணர்ந்துருக்காங்க அஸ்ஸாம் கணிப்பரிசத். 2021 அவங்க வந்து உணர்ந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் இப்போ வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு காய்நகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அடுத்த தேர்தலில் ஒரு 2023 ஒரு தேர்தலில் வரும்பொழுது நிச்சயமாக இந்த அஸ்ஸாம் கணப்பரிசத்தும் பாஜகவோடு இருக்காது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வங்காள மொழி பேசுபவர்கள் வந்து இந்த அந்த அஸ்ஸாமை விட்டு வெளியேற்றணும், அவர்களை வந்து டிடென்ஷன் கேம்புக்கு அனுப்பணும், அவர்கள் ஓட்டுரிமையை பறிக்கணும், அப்போ தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும். இப்படி ஒரு திட்டம் மொத்தத்தில் இதற்கு எதிரான ஒரு காயத்தான் இன்றைக்கி பாஜக நகர்த்திக்கிட்டு இருக்கு. இது வந்து அஸ்ஸாமில் நடப்பது மட்டுமல்லங்க, அஸ்ஸாமில் வந்து ஒரு களம், இந்தியா முழுவதும் இதை நிகழ்த்தப்படுவதற்கு அஸ்ஸாம் வந்து ஒரு ட்ரையல் பேஸுங்க நடக்கும். அது வந்து அஸ்ஸாம் வந்து ஒரு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பரிசார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு இடமா வச்சிருக்காங்க. அஸ்ஸாமில் எதெல்லாம் பரிசார்த்தம் பண்றாங்களோ அதை இந்தியா முழுவதும் அதை வந்து விரிவுபடுத்தணுங்கிறது அவங்க நோக்கம்.
என்ஆர்சி அப்படி தான் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. இன்னமும் நாம் நம்பிட்டு இருக்கோம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு. ஐநாவில் போய் சகிப்புத்தன்மை உள்ள ஒரு நாட்டிலேருந்து நான் வந்திருக்கேன்னு பிரதமர் பேசியிருக்காருன்னு நீங்களே சொல்கிறீங்க. பிரதமருடைய ஜனநாயகம் என்னவென்றும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமாக நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு புதுமடமளி. ரொம்ப நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.